நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா வான்கோழி வறுவல் வந்து எப்படி பண்றதுங்கறத நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம். வான்கோழி வறுவலுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றத பார்த்துக்கலாம். மல்லித்தூள், சோம்புத்தூள், சீரகத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, மிளகுத்தூள், பட்டை லவங்கம், ஏலக்காய் ஸ்டார், பெரிய வெங்காயம், மல்லித்தலை, கருவேப்பிலை, கல்லுப்பு, நல்லெண்ணெய். 20 ml நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, ஏலக்காய், லவங்கம், ஸ்டார் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். வான்கோழி சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ சீரகத்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சோம்புத்தூள் 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம்.
மிளகுத்தூள் 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 3 ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். எப்பவுமே கருவேப்பிலை வந்து இந்த பக்குவத்தில் இருக்கிறப்ப ஆட் பண்ணுறது தான் நம்மளுக்கு ருசி ஜாஸ்தி, உடம்புக்கு ரொம்ப நல்லது. மெயினாக கருவேப்பிலை வந்து லேடிஸ் நிறையா சாப்பிட்றதுல நிறையா நன்மைகள் இருக்குது. இப்போ கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் தட்டை போட்டு மூடி நல்லா வேக வச்சுக்கலாம். கறி இப்போ நல்லா முக்கால் பதத்துக்கு வந்திருக்கு. இன்னொரு கால் பதம் தான் வேகணும். தட்டை போட்டு மறுபடியும் நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ மல்லித்தலை தூவி நம்ம இறக்கிக்கலாம். சீரியஸாக வேறு லெவலில் வந்திருக்கு. அதுவும் அந்த உறிஞ்சி சாப்பிடும்போது அந்த பெப்பரோட டேஸ்ட்டு வேறு லெவல்பா. வான்கோழி வறுவல் செஞ்சு முடிச்சாச்சு. நம்ம டுபாகூர் மாஸ்டர் வேறு லெவல்பா. சீரியஸாக எப்படி பண்ணாருந்ததில்ல, வேறு லெவலில் இருக்குது. அவர் செஞ்ச மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். அதே அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி அதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். சீரியஸாகவே வான்கோழி வேறு லெவலில் இருக்குது. எனக்கு வேற எதுவும் சொல்ல தெரில. சரியாக செம்மையாக இருக்குது. அதுவும் அந்த பெப்பரோட டேஸ்ட்லாம் வேறு லெவலில் இருக்குது கறியில். சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் குறைகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை டிங்னு கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.